நீங்கள் கவனித்து பார்த்தால் அது இரண்டு நாக்கின் தோற்றம். இரண்டு மாதிரி பேசுகிற நாக்கு. எப்போதும் சொன்னதற்கும் செய்ததற்கும் தொடர்பே இல்லை. அந்த தேர்தல் அறிக்கையில் 2001 அந்த அம்மையார் குறித்திருந்தார், தமிழகத்திலே இருக்கிற 50 லட்சம் ஏக்கர் தரிசு நிலத்தில் நான் ஆட்சிக்கு வந்தால் பழத்தோட்ட பண்ணைகளை உருவாக்குவேன். என்னை போன்றவர்கள் கூட நம்பினோம். என்னை போல ஊர் சுற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு இனிமேல் கவலை இல்லை, பசி வந்தால் பழம் தின்றே பசியாறலாம். 50 லட்சம் ஏக்கர் பரப்பில் அல்லவா பழத்தோட்ட பண்ணை. சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள், எங்காவது அந்த அம்மா அமைத்த பழத்தோட்ட பண்ணை இந்த நாட்டிலே இருக்கிறதா? சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினாரா? பழத்தோட்ட பண்ணை இருக்கிறது, ஹைதராபாத்திலே இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டிலே இல்லை. சொந்த பண்ணை இருக்கிறதே தவிர மக்களுக்கான பண்ணை இல்லை. அம்பத்தூருக்கு பக்கத்தில் இருக்கிற திருமுல்லை வாயிலில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் தொழில் பேட்டையை உருவாக்குவேன் என்று சொன்னார். இன்றைக்கு வரைக்கும் ஒரு பேட்டையும் உருவாகவில்லை. அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிற இன்னொரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறேன். நெடுஞ்சாலைகளிலே அடிக்கடி விபத்துகள் நிகழும். ஆகையினாலே 50 கிலோமீட்டருக்கு ஓர் இடத்தில் நெடுஞ்சாலையை ஒட்டி ஒரு மருத்துவமனைகளை எங்கள் அரசு உருவாக்கும் என்று வாக்குறுதி கொடுத்தார். எங்காவது நெடுஞ்சாலை ஓரத்தில் யாராவது ஒரு அரசு மருத்துவமனையை பார்த்திருக்கிறீர்களா? ஆனால் அவர் சொன்னார், சொல்லாமலே நம் தலைவர் தான் ஐயா அதை செய்தார். நெடுஞ்சாலைகளிலே விபத்து நேர்ந்தால் அடிபட்ட 5 நிமிடத்துக்குள் ஓடி வருகிற 108 என்பது தலைவர் உருவாக்கிய திட்டமே தவிர அந்த அம்மா அறிக்கையோடு போயிற்று. அந்த அறிக்கையில் இருந்த இன்னொரு சுவாரஸ்யமான செய்தி என்ன தெரியுமா? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அரசை வலியுறுத்தி தமிழை செம்மொழி ஆக்குவோம் என்பது 2001 அதிமுக அறிக்கையில் இருக்கிற வாக்குறுதி. உங்களுக்கு தெரியும் தமிழை செம்மொழி என்று உலகார்ந்த அளவிலே கொண்டு சென்ற பெருமகன் யார் என்பதை இந்த ஊர் அறியும், உலகம் அறியும், கோவை நகரம் கண்டிப்பாய் அறியும். கோவையிலே தானே அந்த உலக தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றது. சொன்னதெல்லாம் அவர், செய்ததெல்லாம் இவர். இரண்டுக்கும் இருக்கிற வேறுபாட்டை மக்களுக்கு சொல்லுங்கள். இப்போதும் அவர் சொல்லுவார், நண்பர்களே நீங்கள் தேர்தல் நாளில் உதயசூரியன் சின்னத்திலே இருக்கிற பொத்தானை அழுத்தினால் அந்த பொத்தானை அழுத்துகிற சத்தம் மட்டுமல்ல வீட்டில் கிரைண்டரோ மிக்சியோ ஓடுகிற சத்தமும் சேர்ந்து கேட்கும். ஆனால் தப்பித்தவரி வேறு சின்னத்திலே நீங்கள் பொத்தானை அழுத்தினால் அந்த சத்தம் மட்டும்தான் கேட்கும், பிறகு வாழ்க்கையில் நமக்கு எந்த சத்தமும் கேட்காது. எனவே எது நடக்கும் எது நடக்காது என்பதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். இது தேர்தல் அறிக்கைகளுக்கு இடையிலான ஒப்பீடு. இன்னொரு விதமான ஒப்பீட்டையும் நான் சொல்கிறேன். இந்த 5 ஆண்டு கால ஆட்சி எப்படி இருந்தது? அந்த அம்மையார் முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 10 ஆண்டு காலம் இருந்திருக்கிறார். எனவே அந்த 10 ஆண்டு கால ஆட்சி என்னவாக இருந்தது? அந்த ஆட்சி காலத்திலே மக்கள் சந்தித்தவை இவை, கலைஞர் ஆட்சி காலத்திலே நாம் சந்தித்தவை இவை. ஒப்பிட்டு பாருங்கள். எப்போதும் தேர்தல் நேரத்திலே பேசுகிற எல்லோரும் நாங்கள் தான் எது சரி என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். கலைஞரின் ஆட்சியிலே அரிசியை சொன்னேன், கலைஞரின் ஆட்சியிலே திருமண உதவித்தொகை சொன்னேன், கலைஞர் காப்பீட்டு திட்டம், 108, இப்படி அடுக்கிக் கொண்டே போகிற நன்மைகள் கலைஞர் ஆட்சியிலே நடைபெற்றன. அந்த அம்மையார் ஆடுகிற போது என்னவெல்லாம் நடந்தது நினைவுக்காக சொல்லுகிறேன். என்னவெல்லாம் நடந்தது என்று எண்ணி பார்த்தால் எஸ்மா டெஸ்மாவை அரசு ஊழியர்கள் மறந்திருக்க முடியுமா? எவ்வளவு பேர் தோழர்களே, உலகத்தில் கொடுங்கோலர்கள் கூட அப்படி நடந்து கொண்டதில்லை. தமிழ்நாட்டில் மொத்தம் 13 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 170,000 அரசு ஊழியர்களை ஒரே ஒரு கையெழுத்தில் வேலையை விட்டு நீக்கிய கொடுங்கோலர் அந்த அம்மா தான். 170,000 பேர் அன்றைக்கு இரவு அரசு ஊழியர்களை ஆண்களை, இரவு உடையோடு இருந்த பெண்களை உடையை மாற்றிக்கொள்ள கூட நேரம் கொடுக்காமல் காவல் வண்டியிலே அள்ளி போட்டுக் கொண்டு போன அரசு அந்த அரசு. அவர்கள் என்ன கொலைகாரர்களா கொள்ளைக்காரர்களா? பொழுது விடிந்தால் வேறு தேசத்துக்கு ஓடி விடுவார்களா? இரவோடு இரவாக குழந்தைகள் அழுக அழுக அப்படி எடுத்துக்கொண்டு போன அரசு தான் அந்த அரசு. விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு என்ன நன்மையை அந்த அரசு செய்திருக்கிறது? காலமெல்லாம் விவசாயிகள் பற்றியும் தொழிலாளர்கள் பற்றியும் பேசுகிற பொது உடைமை கட்சி தோழர்களே, நீங்களே சொல்லுங்கள், அந்த அரசில் நீங்கள் பெற்ற அனுபவம் என்ன? அதை பற்றி அவர்களே புத்தகம் எழுதியிருக்கிறார்கள். 2006 பகை முடிக்கும் பணி முடிப்போம் என்பது அந்த புத்தகத்தின் பெயர். நான் ஒரு பொது உடைமை கட்சி நண்பரிடத்திலே கேட்டேன், அந்த புத்தகத்தின் ஒரு படி இருக்கிறதா என்று கேட்டேன். இல்லை, ஒரு காப்பி கூட இல்லை என்றார். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய புத்தகத்தை எல்லாம் பத்திரமாக வைத்திருக்கிறீர்களே, 6 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய புத்தகத்தை இப்படி தொலைத்து விட்டீர்களே என்று கேட்டேன். ஏன் தொலைத்து விட்டார்கள் என்றால் அதிலே இருக்கிறது அந்த அரசு பற்றிய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களினுடைய கடுமையான விமர்சனம். எல்லாவற்றையும் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டு 1-2 சொல்லுகிறேன்.
நீங்கள் தயவு செய்து கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை பார்த்தால் 2006 பகை முடிக்கும் பணி முடிப்போம் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டீர்களே, அதிலே ஒரு படியை கொடுங்கள் என்று கேட்டு பாருங்கள். உங்களோடு அதற்கு பிறகு அவர்கள் பேசவே மாட்டார்கள். நண்பர்களே, அதிலே அவர்கள் எழுதியிருக்கிற செய்தி, பழனிசாமி என்று அவர்களினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்திலே எழுந்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி தெரியுமா? திருத்துறைப்பூண்டி தொகுதியிலே இருக்கிற ஆதிச்சநல்லூர் என்கிற ஒரு கிராமத்தில் பிரகாஷ் என்கிற 6 வயது சிறுவன் பட்டினியால் இறந்து போயிருக்கிறான், இதற்கு இந்த அரசு என்ன பதில் சொல்லுகிறது என்று முதலமைச்சர் அந்த அம்மாவிடத்திலே கேட்டபோது அந்த அம்மா விடை சொல்லுகிறார். கவனித்து பாருங்கள், எவ்வளவு கொடூரமான விடையை அவர் சொல்லுகிறார் என்று பாருங்கள். கேள்வி கேட்டவர் பொது உடைமை கட்சி சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி. அந்த அம்மா விடை சொல்லுகிறார், நான் அதை விசாரிக்க சொன்னேன், அவர்களுக்கு 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அதிலே பிரகாஷ் என்கிற 1 பிள்ளை தான் இறந்து போயிருக்கிறார், இன்னும் 3 பிள்ளைகள் உயிரோடு தானே இருக்கிறார்கள் என்று கேள்வியை கேட்ட ஈவு இரக்கமற்ற கருணையற்ற மனித நேயமற்ற ஒரு தலைவிதான் மறுபடியும் நம்மிடத்திலே வாக்கு கேட்கிறார். ஏன் 1 பிள்ளை இறந்து போனார் என்று கேட்டால், இன்னமும் 3 பிள்ளைகள் உயிரோடு இருக்கிறார்களே என்று எந்த முதலமைச்சராவது விடை சொல்லுவாரா? அவரைத்தான் நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் இன்றைக்கு ஆதரிக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை பற்றி அன்றைக்கு அவர் என்ன சொன்னார்? சட்டமன்றத்திலே சொன்னார், தகரடப்பாவை கண்டுபிடிப்பதற்கு முன்பே உண்டியலை கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் என்று சொன்னார். நாம் அவர்களை அப்படி கேலி செய்வதில்லை, அவர் சொன்னார். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கும் பொது உடைமை கட்சி தோழர்களை பற்றி என்ன பேசுகிறார்? எங்காவது எந்த ஒரு கூட்டத்திலாவது ஒரு வார்த்தை மரியாதை குறைவாய் அவர் பயன்படுத்தி இருப்பாரா? ஐயா நல்லகண்ணு அவர்களுக்கு ஒரு விழா எடுக்கிற நேரத்திலே கலைஞர் சொல்கிறார், ஐயா நல்லகண்ணு அவர்கள், அவர் வயதில் எனக்கு தம்பி, ஆனாலும் தியாகத்தில் எனக்கு அண்ணன் என்று சொன்னவர் கலைஞர். கலைஞர் தியாகம் செய்தது இல்லையா? பாளையங்கோட்டை சிறையை பார்த்தது இல்லையா? எல்லா தியாகங்களையும் இவரும் செய்திருக்கிறார் என்றாலும் நல்லகண்ணு அவர்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தியாகத்தில் எனக்கு அண்ணன் என்று சொன்ன கலைஞர் வீடு இவர்களுக்கு கசக்கிறது. போயஸ் தோட்டத்து வாசலிலே நிறுத்தி வைத்த அந்த அம்மையாரின் வீடு இனிக்கிறதே, இதை எங்கே போய் நாம் சொல்லுவது? எடுத்தெறிந்தாரே, கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த மான உணர்ச்சி இருந்ததா? யாரையும் கேட்காம 2 தலைமைகளுக்கும் 2 அணிகளுக்கும் இடையிலே இருக்கிற ஜனநாயக வேறுபாட்டை கவனியுங்கள் பெரியோர்களே. கலைஞர் அவர்கள் எப்போது தன்னுடைய கட்சி போட்டியிடுகிற தொகுதி பட்டியலையும் வேட்பாளர் பட்டியலையும் வெளியிட்டார்? காங்கிரஸ் கட்சி வெளியிட்டதற்கு பிறகு, கூட்டணியிலே இருக்கிற பாமக வெளியிட்ட பிறகு, சிறுத்தைகள் வெளியிட்ட பிறகு, ஒரே ஒரு இடத்திலே போட்டியிடுகிற மூவேந்தர் முன்னேற்ற கழகம் ஸ்ரீதர் மாண்டையார் வெளியிட்ட பிறகு, குந்து முன்னேற்ற பேரவை வெளியிட்ட பிறகு, கூட்டணி கட்சியிலே இருக்கிற அத்தனை பேரும் தங்கள் தொகுதிகளை வெளியிட்ட பிறகு, பெரிய கட்சியான திமுக கழகம் தான் போட்டியிடுகிற தொகுதிகளையும் வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்ததே ஜனநாயகம் அங்கே வாழ்கிறது. தெரியுமா போயஸ் தோட்டத்திற்கு இந்த ஜனநாயகம்? அறிந்திருக்கிறார்களா? எப்படி வெளியிட்டார்கள்? யாரை பற்றியும் கவலைப்படாமல், எவனோடும் பேச்சுவார்த்தை நடத்தாமல், திடீரென்று ஒரு நாள் 160 தொகுதிகளையும் வேட்பாளர் பெயர்களையும் அந்த அம்மா வெளியிட்டாரே, இதுதான் ஜனநாயகமா? என்ன நடந்தது? கலைஞர் அவர்கள் வெளியிட்ட போது இந்த கூட்டணியில இருந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள். அந்த அம்மா பட்டியலை வெளியிட்ட போது அந்த கூட்டணியில இருந்தவர்கள் எல்லாம் அதிர்ச்சி அடைந்தார்கள். அந்த தொலைக்காட்சியில வந்த செய்தியை நான் சொல்லுகிறேன், அவர் அதை வெளியிட்டார். தேமுதிக அதிர்ச்சி, சிபிஐ அதிர்ச்சி, சிபிஎம் அதிர்ச்சி, போனால் போகிறது என்று சேர்த்துக் கொண்ட கிருஷ்ணசாமிக்கு கூட அதிர்ச்சி, எல்லோருக்கும் அதிர்ச்சி. அதனால் தான் நான் சொல்லுவேன் நண்பர்களே, இது மகிழ்ச்சி கூட்டணி, அது அதிர்ச்சி கூட்டணி. அந்த அதிர்ச்சியில் பிறந்த குழந்தை அது. அந்த அதிர்ச்சி கூட்டணி அப்படி நேர்ந்த நேரத்தில் என்ன நடந்தது? 3வது அணி அமைக்க போகிறோம். அந்த அம்மையாருக்கு ஒரு பொம்மை செய்து அதற்கு பச்சை சேலை உடுத்தி கோயம்பேட்டு வாசலிலே, அதற்கு மேல் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பேசுவது நமக்கு நாகரிகம் இல்லை. என்னெல்லாம் செய்தார்கள் என்பதை நாடு அறியும். அவர்கள் நாகரிகத்தை பற்றி மேடையில் நாம் பேசினால் நம் நாகரிகம் போய்விடும். சூசாமி என்று ஒரு மனிதன் இருக்கிறானே, இன்னமும் உயிரோடு, அவனுக்கு எப்படிப்பட்ட வரவேற்பை அந்த அம்மா அளித்தார் என்பது அவனுக்கும் அந்த அம்மாவுக்கும் தான் அந்த நாகரிகம் புரியும், நமக்கு புரியாது. உயர் நீதிமன்ற வாசலில் ஒரு நாளும் நாம் அப்படி நடந்து கொள்ள மாட்டோம். பெண்களை இழிவுபடுத்துகிற, பெண்களை அவமதிக்கிற போராட்டத்திலே கூட, தோழர்களே உண்மையாய் சொல்லுகிறேன், திரிபுராவிலே நடந்த போராட்டத்தில் தங்கள் நிர்வாணத்தையும் ஆயுதமாக்கிய பெண்கள் இந்த மண்ணிலே உண்டு. நீங்கள் உங்கள் நிர்வாணத்தை அநாகரிகத்தை வெளிப்படுத்திய ஒரு அநாகரிகமான கட்சி நீங்கள். அப்படி அந்த அம்மாவை பச்சை சேலை உடுத்தி இழிவுபடுத்தியதற்கு பிறகு இதே தா பாண்டிய நிலத்திலே தான் நிருபர்கள் கேட்டார்கள், மறுபடியும் சமாதானம் வருமா? வரா, நீங்கள் வேண்டுமானால் பேசுங்கள், இனி எனக்கு சமாதானம் இல்லை. அடடா, தாப்பாவுக்கு மறுபடியும் சுயவேதனை என்ன தெரியுமா? பேச்சுவார்த்தை நடத்த 3வது அணி அமைக்க அவர்கள் எங்கே போனார்கள்? பொது உடைமை கட்சி தோழர்களே,
நான் கேட்கிற கேள்வி சரியா தவறா என்பதை நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள். உங்களுக்கும் 80 ஆண்டு கால வரலாறு உண்டு. 1925 இந்திய மண்ணில் தொடங்கப்பட்ட கட்சி, 34 தமிழ்நாட்டில் உருவான கட்சி, 80 ஆண்டு பாரம்பரியம் உள்ளவர்கள் நீங்கள். 3வது அணி அமைப்பதானால் என்ன செய்திருக்க வேண்டும்? விஜயகாந்தை அழைத்திருக்கலாம், தப்பில்லை. விஜயகாந்தை எங்கே அழைத்திருக்க வேண்டும்? பேச்சுவார்த்தை நடத்த பாரம்பரியம் மிக்க பாலன் இல்லத்திற்கு வா என்று அழைத்தீர்களா? ராமமூர்த்தி நினைவகத்துக்கு வா என்று அழைத்தீர்களா? தொடங்கி 7 ஆண்டுகள் கூட ஆகா கோயம்பேட்டுக்கு ஓடுகிறீர்களே, வெட்கமா இல்லையா உங்களுக்கு? தன் சொந்த கட்சி வேட்பாளரை அடிக்கிற தலைவன் உலகத்தில் வேறு யாராவது உண்டா நண்பர்களே? பெரியவர்களே, அந்த மனிதன் சொல்லுகிறார், பொன்னேரியிலே நிருபர்கள் கேட்கிறார், மக்களோர் கடவுளோடும் மக்களோடும் தான் கூட்டணி என்றீர்களே, ஏன் திடீரென்று அண்ணாதிமுகவோடு கூட்டணி? கடவுளும் மக்களும் உங்களை கைவிட்டு விட்டார்களா என்று கேட்கிறார்கள். சில நேரத்தில் நிருபர்கள் சரியாய் கேட்பார்கள். அதற்கு அந்த ஆள் சொன்ன விடை இருக்கிறதே, எவ்வளவு பெரிய மோசடிக்காரன் என்பதற்காக சொல்லுகிறேன். யாராவது அவரை நம்பினால் இந்த விடையை வைத்து அவரை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் அண்ணாதிமுகவோடு கூட்டணி சேர்ந்தேன் என்பதற்கு பொன்னேரியிலே அவர் சொன்ன விடை பத்திரிகைகளிலே பதிவாகி இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், அண்ணாவின் ஆவி நேற்று வந்து என்னிடத்துல சொல்லிட்டு, அந்த அம்மாவிடம் அண்ணாவின் ஆவி வந்து சொல்லிட்டார். எவ்வளவு பெரிய மோசடிக்காரனப்பா நீ! எனக்கு உண்மையில் அண்ணா மீது கூட கொஞ்சம் கோபமாக இருந்தது. நம் கலைஞரிடம் வந்து சொல்லாமல், நம்முடைய இனமான பேராசிரியரிடம் சொல்லாமல், எம்ஜிஆரிடம் சொல்லாமல், போகட்ட அந்த அம்மாவிடம் கூட சொல்லாமல், விஜயகாந்திடம் வந்து அண்ணா ஆவியில் பேசியிருக்கிறார். என்ன வேடிக்கை என்றால், அண்ணாவுக்கு விஜயகாந்த் என்று ஒருவன் இருப்பதே தெரியாது. இப்படி ஒரு பாத்திரம் இருக்கிறது என்றே அண்ணாவுக்கு தெரியாது. எவ்வளவு மோசடிக்காரர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு மோசடி கும்பலில் இவர்கள் அப்படி 3வது அணி பேச்சுவார்த்தைக்கு கூட அங்கே ஓடினீர்களே, கடைசியில் அதையும் நிறைவேற்றவில்லையே. நீங்கள் எண்ணி பாருங்கள். நான் ஒன்றை மதிக்கிறேன், அண்ணன் வைகோ அவர்கள் கடைசி வரைக்கும் கோயம்பேட்டுக்கு போகவில்லை. அது பெரிய வியப்பில்லை. அவர் உண்மையிலேயே படித்தவர், உலக வரலாற்றை உள்வாங்கி கொண்டவர். ஒரே ஒரு தப்பு தான் நடந்து விட்டது. இவ்வளவு அறிவும் உடைய அவர் அந்த அம்மாவுக்கு ஆணவமும் அகந்தையும் குறையாது என்பதை கண்டுபிடிப்பதற்கு 6 வருடங்கள் எடுத்துக்கொண்டு விட்டாரே என்கிற ஒரு வேதனை தானே தவிர, அது 6 வயது பிள்ளைக்கு கூட அடுத்த நாளே பட்டென்று புரியும். அந்த அம்மாவுக்கு அகந்தை குறையாது, ஏனென்றால் அது அவருடைய பிறவி குணம். அந்த ஒரு இடத்திலே நம் அண்ணன் வைகோ தவற விட்டாரே தவிர அவர் போகவில்லை. அதை விட இன்னொரு செய்தி சொல்லட்டுமா? வைகோ போகவில்லை என்பது பெரிய செய்தி அல்ல, நடிகர் கார்த்திக் கூட போகவில்லையா? சுயமரியாதை உள்ளவன் அங்கே போக மாட்டான் என்று நேற்றைக்கு அரசியலுக்கு வந்த கார்த்திக் சொல்லுகிறார். தா பாண்டியனுக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் புரியாமல் போய்விட்டதே. தோழர்களே, நீங்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாம், உணர்த்த வேண்டாம். இந்த பொது உடைமை கட்சி என்பது எப்படி தேய்ந்து போயிருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். அவர்கள் வெளியிட்ட அந்த புத்தகத்திலிருந்து நான் தொடங்கினேன். பகை முடிக்கும் பணி முடிப்போம் என்பதிலே அவர்கள் இப்படி ஒவ்வொன்றாய் அடுக்குகிறார்கள். அந்த அரசு எப்படிப்பட்ட கொடுங்கோன்மை அரசு! நான் கூட சொன்னேன், இலவச மிதிவண்டியை அல்லம்மா வழங்கி இருக்கிறார் என்று. அதற்கும் அந்த புத்தகத்தில் அவர்கள் விடை சொல்லுகிறார்கள், கலைஞர் ஆட்சியில் மாணவர்களுக்கு பேருந்து பாஸ் இலவச கட்டண சீட்டு கொடுக்கப்பட்டது, அதை இந்த அம்மா நிறுத்திவிட்டார். எனவே பிள்ளைகளுக்கு இப்போதெல்லாம் வருடத்துக்கு 12,000 ரூபாய் போக்குவரத்து செலவாகிறது. 12,000 ரூபாயை பறித்து விட்டு 1,500 ரூபாய்க்கு மிதிவண்டி கொடுப்பது பெரிய வள்ளல் தன்மையா என்று நம்முடைய கம்யூனிஸ்டுக்காரர்கள் நன்றாக இருந்த நேரத்தில் கேட்டார்கள். இப்போது உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார்கள். சரியாக இருந்த நேரத்தில் அவர்கள் கேட்ட கேள்வி, அறிக்கைகளையும் ஒப்பிட்டு பாருங்கள், 2 அரசுகளையும் ஒப்பிட்டு பாருங்கள், எந்த அரசு தொடர வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள். கலைஞர் அரசு தொடராமல் அந்த அம்மாவினுடைய அரசு தொடருமானால் அதில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆபத்தை உங்கள் முன்னால் நான் சொல்ல வேண்டும். கலைஞர் தொடங்கி பாதியிலே இருக்கிற திட்டங்கள் எல்லாம் நிறைவேறாது. தொடங்கி நடந்து கொண்டிருக்கிற திட்டங்களையும் அவர் நிறுத்தி விடுவார். அவருடைய இயல்பு அதுதான். உழவர் சந்தை கலைஞர் காலத்திலே தொடங்கப்பட்ட திட்டம் அந்த அம்மையார் நிறுத்தினாரா இல்லையா? உழவர் சந்தை என்பது உழவர்களுக்கும் பயன்பட்டது, மக்களுக்கும் பயன்பட்டது. ஆனால் கலைஞரால் தொடங்கப்பட்ட திட்டம் என்கிற ஒரே காரணத்துக்காக அதை நிறுத்தினார். இன்றைக்கு மறுபடியும் அதே 117 உழவர் சந்தைகள் மறுபடியும் தொடங்கப்பட்டு புதிதாக 42 உழவர் சந்தைகள் தமிழ்நாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றனவே. அவை தொடர்ந்து இயங்க வேண்டுமானால் உதயசூரியனுக்கு வாக்களியுங்கள்.